Shankaramsha Bhuma Shankararya Pitha Sadgurun Shuddha Sattva Bhasuran Suvartmanita Bhosuran Sarva Bhuta Saukhyadan Khamakaran Yatishwara. அந்த மைத்ரேயி பிராமணத்துல ஆத்ம தத்துவம் சொல்லப்பட்டது. அந்த ஆத்ம தத்துவம் இதன் சர்வம் ஏதயம் ஆத்மா சர்வாத்மா வரப்படுத்தும். ஆத்மான்னு சொன்னா ஆத்மான்னு ஒண்ணு அப்படி இல்லை, அதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்றது. அதுதான் எல்லாம்ங்கிறத எப்படி நாம ஏற்றுக்க முடியும்? இவ்வளவு பதார்த்தங்களை பார்த்துட்டு இருக்கும் போது ஆத்மாதான் எல்லாம் அப்படிங்கிறத எப்படி உங்களால ஒதுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அது இன்னும் சொல்லப்பட்டது. நாங்கள் ஒரு மூணு கண்டத்தில் சொல்லப்பட்டது. ஏன்னு கேட்டால், எல்லாமே நாங்கள் பார்க்கறது எல்லாமே அதுலேருந்து வந்தது தான், அதுலேயே இருக்கிறது தான், அதுலேயே லைக்கிறது தான். இந்த காரணத்தினால அது பார்க்கக்கூடிய வரைக்கும் எதுவுமே அந்த ஆத்மாவை காட்டிலும் வேறானது இல்லை. அப்ப எல்லாம் அந்த ஆத்மான்னு சொல்றதுல ஒரு கட்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆத்மா சர்வாத்மகமாக இருக்குங்கிறது ஒரு யுக்தி சொல்லப்பட்டது. சாஸ்திரத்துல எப்படி ஒரு சம்பிரதாயம்னு சொன்னா, ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்றதுக்கு அஞ்சு வாக்கியங்கள் சொல்லலாம். பஞ்சாவய வாக்கியம்னு சொல்லலாம். முதல்ல ஆத்மாதான், ஆத்மா சர்வாத்மா எல்லாமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பிரதிஜமணிக்க வேண்டியது. ஏன் அப்படின்னு கேள்வி வரும். அப்ப அதுக்கு ஏற்று சொல்லணும், காரணம் காண்பிக்கணும். காரணம் என்னன்னா, பாக்கி எல்லாமே அதுலே வந்தது தானே, அதுல இருக்கு, அதற்கான போய் முடிவுறது அப்படின்னு சொன்னா நீ காரணம் காண்பிக்கிறதாக இருக்கு. காரணம் இந்த ஏதுவை சொல்லிட்டு அது ஒரு திருஷ்டாந்தம் காண்பிக்கணும். மூணாவது திருஷ்டாந்தம் அங்க சங்கல்பன் எல்லாம் நிறைய சொன்னாங்க. மூணு அவயவம் மந்திரி பிராமணத்துல வந்தாச்சு. பாக்கிய ரெண்டு அவயவங்கள் இருக்கு. அங்க வந்து மறுபடியும் சொல்லி அந்த காரணத்தினாலே எல்லாமாக இருக்கிறது அப்படின்னு முடிச்சிடமோ, அந்த நிகமனத்துக்காக வந்தது இந்த மதி பிராமணம். இது ஒரு ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, அந்த யுக்தி பிரதானமாக சொல்லப்பட்டது இங்க வந்து ஸ்ருதி பிரதானமாக சொல்லப்பட்டது. யுக்தியை கொண்டு எல்லாம் ஆத்மான்னு சொன்னது, இப்ப சொல்றது உபதேசத்தினால எல்லாமே ஆத்மா அப்படின்னு சொல்றது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆத்மாவுக்கு சிரவணம் மனநம் நிதானம் அப்படின்னு மூணு சொல்லப்பட்டது. எதுக்காக? ஆத்ம தரிசனத்துக்காக. அந்த சிரவணம் மனநம் நிதானம்னு மூணு கொஞ்சம் விவாதம் பண்ணி ஒரு படுத்து காமிக்கிறார். இவருடைய கருத்து பிரமிக்கிறார். அவர் என்ன சொல்றார், முதல்ல அந்த மைத்ரேயி பிராமணத்துல துந்துகி திருஷ்டாந்தம் வந்தது இல்லையா, அந்த துந்துகி திருஷ்டாந்தம் வர பர்யந்தம் சொன்ன விஷயங்கள்லாம் சிரவணத்துல சேருவோம். அங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த பிராமணம் முடிவுல பரியந்தம் மனநம். இந்த மது பிராமணம் இருக்கு, இது வந்து நிதிஷா அப்படின்னு அதுக்குள்ளேயே மன சிரவணம் மனநம் நிதிஷாசம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பண்ணுங்க, அவங்க சொன்ன விஷயம்தான் இங்க தெரிஞ்சு வருதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆச்சார சொல்ற அந்த சொன்ன விஷயத்தை மறுபடியும் நீங்க சொல்ற சொன்னதுனாலே இதுல என்ன விசேஷம் கிடைக்கிறது? ஒரு விசேஷம் இது, நாம ஒரு காரிகாரண அபாவத்தை வச்சுக்கிறோமோ, அதாவது இதனால அதுக்கு உபகாரம் அப்படின்னு சொன்னா அதனால இதற்கும் உபகாரம் உண்டு. பரஸ்பரம் தான் உபகாரம்.
இந்த பரஸ்பரம் உபகாரத்தை வச்சுட்டு இது எல்லாமே ஒரே மூலத்திலேருந்து வந்திருக்கிறத நாம வந்து ஊகிக்க முடியும். அதுக்காகதான் இந்த மந்திரம் மதுன்னு பேரு தான், மதுவே பேரு. மதுங்கிறது எப்படி மது போலவா, மதுனா என்ன தேன், தேனிலிருந்து எப்படி உண்டாகுது, அந்த தேனீக்கள் எல்லா குற்றத்திலேருந்தும் ரசத்தை கொண்டு வந்து அதை நிர்மாணம் பண்றது. அது எதுக்காக நிர்மாணம் பண்றது, நமக்கு போடுறதா இல்ல, அது தான் ஜீவிக்கிறதுக்க. அவ என்ன அப்படின்னா அபிப்பிராயத்துல பண்றது, அவ என்ன பண்றது, தான் அந்த மது மது மகிழ்கள் இருக்க தேனீக்கள் அது ஜீவிக்கிறதுக்காக, அதுக்கு ஜீவன் அந்த ஜீவனத்துக்கு ஆதாரமாக இருக்கு அந்த தேன். அதே சமயத்துல அவங்க காரணமா இருக்கு, அது காரணம் இது காரணம். ஆனா அந்த தேன் உள்ளாகிறதுக்கு காரணம் இதுதான், இது இல்லாட்ட அந்த தேனே வர முடியாது. அதனால இந்த தேனீக்கள் இருக்கு அது மதுவுக்கு காரணமாகவும் ஆகிறது, இந்த தேனீக்களுக்கு மதுவும் காரணமாகிறது. இதை இத வச்சுட்டு இந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு உலகம் கூட இதுக்கு அது மது அரசு உள்ளது அப்படின்னு ஒரே ஒரு கையா இருப்பார். சர்வேஷாமும் பூதானாமும் மற்றும் நாம பார்க்கிறோம் ஒரு பிரச்சினை பூமியில தான் இருந்து இந்த பரமதம் எங்கு கண்டு தெரியறதோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த பூமண்டலம் தான் நம்ம எல்லாருக்கும் ஆதாரமா இருக்கு. இது வந்து சர்வபூதங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய சகல பிராணிகளுக்கும் மதுவாக இருக்கு. அப்படின்னா என்ன, நாமளா தேனியாக இருந்து இந்த பிரதியை உண்டாக்கியிருக்கோம். பிரதி வந்து தானா வரல, பாலு திருப்தி பண்ணிடல, நம்ம கர்மாவெல்லாம் சேர்ந்து அவரை திருப்தி பண்ண வச்சிருக்கு. ஏன்னா நமக்கு அதுலேருந்து ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்காக இந்த பிரதி திருப்தி ஆகியிருக்கு. அப்படின்னாக்கு பிரதி உண்டானதே நமக்காக அப்படிங்கிற காரணத்தினால இந்த சகல பிராணிகளுக்கும் பிரதியானது ஒரு மது. அடுத்ததுலேருந்து அண்ணாமலை சரீரம், இந்த சரீரங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறது பிருத்திவிதான். அப்ப பிருத்திவிலேந்து வருவதுதான் இந்த சரீரம், இந்த பிராணிகள் எல்லாமே இந்த பிராணிகளுக்காக வந்தது, பிராணிகளினால உண்டாக்கப்பட்டதுதான் இந்த பிருத்திவி. அப்ப பிருத்திவிக்கு இது மது, இந்த சரீரங்கள்லாம் மது, இந்த சரீரத்துக்கு பிருத்திவி மது அப்படின்னு ஆயிருக்கா இல்லையா. சர்வபூதங்களுக்கும் பிருத்திவி மது, பிருத்திவியுடைய மதுவாக சர்வபூதங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பரியாயம். இது வந்து ஜடமான அம்சத்தை சென்று இந்த காரிய காரணம் பார்த்தோம். ஆனா இதுல உள்ள சேதனா அம்சத்தையும் பார்த்தோம். சேதனாமிக பாடத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு நாம பூதானம் சொன்னோமே, அந்த சரீரத்துல ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒரு சேதனம் இருக்கு. அந்த சேதனாம்சம் இல்லாமல் அந்த சரீரம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால அந்த ஆத்மான ஒரு அம்சம் இருக்குன்னு சொல்லணும். இப்ப பார்க்கறது பூதானம் சொல்றது ஒரு வெற்றியாக பார்க்கிறோம். ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒரு இதனுடைய சமஸ்தி ரூபத்தை பார்ப்போம். அப்படிமாக அது பிருத்திவியுடைய அபிமானி தேவதையாக சமஸ்த பிருத்திவி பூர்ணமான இந்த பிருத்திவியில ஒரு புருஷன் இருக்கான். அந்த புருஷன் யாருன்னா அது வந்து இரண்யகர்பன்ல நாம யார சொல்றோமோ அந்த இரண்யகர்பனுடைய ஸ்வரூபம் தான். இத பத்தி தான் ஏற்கனவே அந்த மூர்த்தாமூர்த்த பிராமணத்துல அமூர்த்த ரசம்னு சொல்லப்படும். மூர்த்த ரசம் அமூர்த்த ரசம்னு என்று சொல்லும் போது அமூர்த்த ரசகான சொன்னா இரண்யகர்பாத்மா இதுதான். அது ரெண்டுக்குள்ள பரஸ்பரம் மதுவா, அது எப்படி மது, அது எப்படி மதுங்கிறது அதை சொல்றாரு. எத்தாயம் அத்தியாம் பிருத்திவியாம் தேவோமயா அமிர்தமய புருஷா, எத்தாயம் அத்தியாத்மம் சாரியா தேவோமயா அமிர்தமய புருஷா. இந்த விசேஷம் வித்தியாசமே படலை. இந்த சரீரத்துல ஒருத்தருக்கா அவன் வந்து எப்படி இருக்கானா, தேஜஸ்து சைதன்ய ஸ்வரூபமாகவும் மரணம் இல்லாத ஸ்வரூபமாகவும் இருந்துட்டான். பிருத்திவியில இருந்துருக்கிறதா அதே அசாகதான், தைதோமயா அமிர்தமயா புருஷா அதேதான். ஆனா வேற வேறையா தெரியல, அங்க ஏதோ தேவதை மாதிரியும் இங்க வந்து
ஜீவன் மாதிரியும் அப்படி செய்கிறான், அது அப்படி இல்லை. அயமேவ சகாயோயமாத்மா, அந்த பிரகிருதியில அதிதெய்வனம் இருக்கக்கூடிய ஒரு புருஷனும், இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவான்னு சொல்லக்கூடிய ஒரு புருஷனும் ஒரே புருஷன்தான். என்ன யாரு அந்த புருஷன் அப்படின்னு கேட்டா, யோயம் ஆத்மா இதம் சர்வம் இதயம் ஆத்மா அப்படின்னு போன மைத்ரேய பிராமணத்துல சொல்லி கொடுத்தது, எல்லா இடத்தும் அதுல இருந்து வந்தது அதுலதான் இருக்குன்னு சொன்னோமே, அந்த ஆத்மா தான் அங்கேயும் இருக்கா இங்கேயும் இருக்கா அப்படின்னு. இந்த அந்த ஆத்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் வேறதுக்கா வேற சந்தத்தால சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, அயம் ஆத்மா இதம் அமிர்தம் இதம் பிரம்மா இதம் சர்வம், இது எல்லா வழியாச்சும் வரும். இந்த ஆத்மா தான் அது. இதம் அமிர்தம், அமிர்தம்னு சொல்றது இந்த ஆத்ம சுரூபம்தான். பிரம்மம்னு சொல்றதும் இதே தான். சர்வம்னு சொல்றதும் இதுதான். இதம் சர்வம் இதே மாத்மான்னு சொன்னாலும் சரி, இதவே இதமே சர்வம்னு சொன்னாலும் சரி, இந்த ஆத்மாவை தான் இந்த வாக்கியங்கள்ல குறிக்கிறது அப்படின்னு. இது வந்து இது ஒரு 17 படியா ஒவ்வொரு இந்த பிரித்திவிக்கு சொன்ன மாதிரியே ஜலத்துக்கு அக்னிக்கு வாயுக்கு எல்லா எல்லாரும் ஒரு கடைசியில 17 படியா இல்லை. பிரம்மண்டூரத்துல இதை வந்து நிர்தேசம் பண்ணியிருக்கேன். நேரம் இந்த மது பூஜை எடுத்து ஒரு அதிகரணம் பண்ணலை, இதுவும் ஒரு அதிகரணம் பண்ணலை. ஆனால் வந்து இதே நிர்தேசம் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த மது வித்தியில் வேற ஒரு மது வித்தியை ஆனால் இதையும் எடுத்துருக்கார். ஒரு இடத்துல வேதாவதினா ஏகத்தியானி ஒரு கூட்டம். இதில் என்ன சொல்றது, இது வந்து உபயோகம் அங்கே அங்கே வரக்கூடிய சூத்திரம் இருக்கு. இந்த சூத்திரத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்த பிரம்ம ஸ்வரூபம் இருக்கு, அதுவே ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசம் வித்தியாசமா நிறைய சொல்லப்படுறது. நிறைய பேரம் இருக்குது, அதாவது சக்கரத்து யாருக்கு அப்படின்னு ஒவ்வொரு அதிஷ்டானத்தை ஆதாரத்தில் பல குணங்கள் வித்தியாசப்படக்கூடிய குணங்கள்லாம் சொல்லி உபாசனைக்கு நிறைய பிரம்மம் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. பல ரூபங்கள் பிரம்மத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அது பின்னமா நானா ரூபங்கள் உள்ளதாக இருக்கணும். ஒரே லீகாதிகரம்னா அதுதான் சவிசேஷமாக இருக்கலாம், அத்தனை பல விசேஷங்கள் கொண்டதாக இருந்தாலே அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ற. எத்தனை விசேஷங்கள் இருந்தாலும் அந்த விசேஷங்களை கழுத்தி விட்டுட்டு ஒன்னேதான் சொல்லும். அதுக்கு இந்த விசேஷங்கள் ஏதோமயா அமிர்தமயா அங்கியும் இங்கியும் அயமேவ சகா அயோயம் ஆத்மா, அயமேவ சகா யோயம் ஆத்மா அத்தனை வழியாகவும் தெரிஞ்சு சொல்லிட்டு. ஆனால் அந்த விசேஷங்கள்லாம் அவுபாசிகமாக சொல்லணும்னு கூட சொல்லக்கூடாது. எல்லாம் அதிபதின்னு சொன்னா இவருக்கு அதீனமாக எல்லாம் அதிஷ்டாய பாலையதி அதிபதி, அவருக்கு அதீனத்துல தான் உலகம் கூட இருக்கு அப்படிங்கிறதுனால அதிபதி. அதே சமயத்துல இத்தனை எத்தனை லோகத்திற்கு வஸ்துக்கள் இருக்கோ அத்தனை வஸ்துக்களுக்கும் ஆதாரமாகவும் அவரே இருந்திருக்கார் அப்படின்னு நினைவு கொண்டு போகும். அதுக்கு திருஷ்டாந்தம் ரதநாகவுத ரதநீமௌத அராசரவே சமர்ப்பிதாக ஏவமேவ அப்பின்னாத்மன் சர்வாணி பூதானி சர்வே தேவாக சர்வே லோகாக சர்வே பிராணாக சர்வே ஏதே ஆத்மான சமர்ப்பிதாக, எல்லாத்துக்கும் ஆகாரம் இதுதான். அதாவது சேதனம் அச்சேதனம் சகலத்துக்கும் ஆகாரம். இது வந்து ஒரு தனி உபாசனா வித்தியை இல்லை, மது வித்தியன்னு சொன்னாலும் மது மது பிராமணம் தானே தவிர இது ஒரு மது வித்தியை கிடையாது. மது வித்தியை சாந்தோக்கியத்துல ஆதித்யில மதுவாக உபாசனம் பண்ற சொல்றது அது உபாசனை கிடையாது. இந்த இதுல உபாசனை கிடையாது. சொல்லிட்டு ஒரு சொருப்பத்தை காண்பிச்சு இதுதான் ஆத்மான்னு சொல்லுது. ஆமா ஆமா பதமர் அதுக்கு பதம் உண்டு. அதனால ஒத்துவாறு ஒத்துவாறுகள்ல இவனே ஒரு ஒத்துவாக ஆகி அந்த இத அனுபவிப்பான். அந்த இப்ப இதுல ஒரு விசாரம்
இந்த சொல்லப்பட்ட ஆத்மஸ்வரூபம் இருக்கு. இந்த ஆத்மஸ்வரூபம் கிட்டத்தட்ட 4 அத்தியாயத்துல சொன்னதாக கிரமத்துல பார்க்கறது. உபநிஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 அத்தியாயம் இருக்கு சுந்தராஜத்துல, அது பிரவர்த்தியத்தை பத்தி விசேஷமா இருக்கு. அத்தியாத்ம சம்பந்தமும் அதுல இருக்கு. அதே போல அத்தியாயம் அதுக்கு மேல 2 அத்தியாயம் இதோட இது முடிய போடுது. இது முடியிருக்க இந்த 4 அத்தியாயமும் சொன்ன விஷயத்தை பிரசங்கம் பண்றதுக்காக 4 மந்திரங்கள் வருது. 4 மந்திரங்கள் ஒரு கதையை சொல்லி எப்பேற்பட்டது இது அப்படின்னு அதோட தோற்றம் மாற்றம். இதுவரை சொன்ன விஷயங்களுக்கே அது தெரிஞ்சு அதனுடைய ஞானம் எவ்வளவு உயர்ந்தது, அது சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை சூத்திரம் பண்ணக்கூடிய மந்திரங்கள் அது என்னது. இது இதுதான் அந்த மாதிரி சொல்லணும்னு சொன்னா தோற்றம் மனம் இந்த விஷயுடைய உயர்ந்த தன்மை இருக்கே அப்பதான் அது வந்து பிரகடமாக எல்லாருக்கும் தெரியுமா, அதுக்காக அப்படி சொல்லணும். எப்படின்னா அந்த அக்னிதேவர்கள் 2 பேர் இருக்கா, அவ 2 பேருக்கும் இந்த விஜயம் கிடைச்சது. ஆனா அந்த விஜயம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா மகத்தான கிரமத்துல கிடைச்சது. அதாவது இவர் எந்த குரு கிட்ட போறானா கர்ப்பன் ஆக்கிரமணம் சொல்றவனும் அந்த மகிழ்ச்சி கிட்டதான் போய் அந்த விஜயம் கத்துக்கிறான். ஆனா அந்த மகிழ்ச்சி கிட்ட இந்திரன் முன்னாடியே அந்த விஜயை கத்துட்டு இந்திரன் வந்து அந்த விஜயை கத்துண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமே இந்த முகத்தினால இந்த விஜயை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அவங்க தலை வெடித்து போடும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு அந்த மகர்ஷி. அப்படி இருக்கும்போது இந்த அஸ்வினிகுமார 2 பேரும் வந்து அந்த விஜயை அவர்கிட்ட கத்துக்கிறார். தேவதைகளுக்கு வைத்தியாளராக இருக்கக்கூடிய அஸ்வினிகுமாரர்கள் அந்த வித்தியை யாராலையும் இவங்க கற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் யார் அவர்தான் சொல்லிக் கொடுத்தாரணும். அவர் சொல்லிக் கொடுக்கும் வேற யாருக்காக சொல்லிக் கொடுத்தா கடவுளுக்கு போகும். அப்படி ஒரு துர்லபமான ஒரு வித்தியை இவா ரெண்டு பேரும் அடைகிறார். அதாவது முதல்ல ஆரம்பத்திலேயே இது ஒரு விசித்தமான கதை இருக்கு. அதாவது அவர் சொல்றார் இந்த மாதிரி எனக்கு இந்திரன் தெரியிருக்கா, அதனால நான் சொல்லி கொடுக்குற முடியாது அப்படின்னு அப்ப இவர் என்ன சொல்றாங்க அதுக்கு நாங்கள் பரிகாரம் பண்ண முடியும். அதாவது முன்னாடியே உங்க தலையை வெட்டி வெட்டி விடுறது, வேற ஒரு தலைய அஸ்வத்தனுடைய தலையை சேர்த்து வெட்டி கொடுக்குறோம், அந்த முகத்தை வச்சுட்டு நீங்க உபதேசத்தை பண்ண வேண்டியது. உபதேசமானதுக்கு அந்த ஏற்கனவே சொன்னபடி இந்திரன் வந்து அந்த தலையை வெட்டி விட்டுருவான், அதுக்கப்புறம் அவங்க பழைய தலையை கொண்டு வந்துருக்கலாம். கஷ்டப்பட்டு அந்த விந்தையை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு அவ்வளவு ஒரு உகந்த ஒரு இது இல்லைன்னு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் வரலாம் அப்படின்னு விடல. எப்படியாவது அந்த விந்தையை வாங்கிடுறது அப்படின்னு அந்த 2 பேரும் முயற்சி எடுத்தாரு. இதுலேருந்து அந்த விந்தையுடைய ஒரு பிராபத்தியம் இன்னொரு விதமாகவும் சொல்லிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா அவசரத்துக்கு ஆசாசி விஷயா அப்படின்னு சொன்னார். விஷத்தினால அமிர்தத்தம் கிடைக்காது, தியானத்தினாலதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அவ
சாதனம் கர்ம சம்பந்தம் இல்லாத ஞானம் அப்படின்னு கேட்கிறார். கர்மாவோடு சம்பந்தப்படாத ஞானம், கர்மாவோடு சம்பந்தப்படாத ஒரு ஞானம், அது அமிர்தத்துவத்துக்கு சாதனமாக இருந்தாலும் இதை வந்து கர்ம பிரகரணத்துல சூச்சனம் பண்றாமல் இந்த மந்திரம் எப்படி அமையறதுன்னு கேட்டா, நான் சொன்னேன் இல்லையா, இப்ப நாலு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி தெரிஞ்சு வரணும்னா, அந்த முதல் ரெண்டு அத்தியாயம் பிரவர்த்திங்கிற கர்மாவை பத்தினது, அந்த ரெண்டு அத்தியாயம் ஆன உடனே அங்க சொல்ல வேண்டிய ரெண்டு மந்திரத்தை அங்க சொல்லாமல் இங்க உபனிஷத்தை ஆரம்பிச்சு இதுல ரெண்டு அத்தியாயம் முடிகிற இடத்துல அந்த அத்தியாயம் அந்த ரெண்டு மந்திரம் நிறுவனம் அங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை அங்கதான் சொல்லணும். அங்க இங்க தனியா தெளிக்கலாம், நாலு தான் இருக்கு, ஒவ்வொரு அத்தியாயத்திலும் தெளிக்கையா நாலு மந்திரம் இருக்கு. ரெண்டு அத்தியாயம் அங்க கர்ம பிரகரணம் முடிஞ்ச உடனே அங்க ரெண்டு முடிச்சுட்டு இங்க ரெண்டு சொன்னா போதும். நீ கர்மாவை விட இந்த விஜய் வந்து அவ்வளவு உயர்ந்தது, இதை தாண்டிச்சு கர்மாவை பிரசம்சம் பண்ணணுங்கிறது இருந்தாலும் கூட கர்மாவை விட்டு விலகி இருக்கு இந்த விஜய்ங்கிறத காண்பிக்கிறதுக்காகவே இந்த இடத்துல அவர் வந்து கொண்டு வந்தார். பிரவர்த்திய பிரகரணி மற்றும் பிராப்தாவு கர்ம பிரகரணி அங்க சொல்ல வேண்டிய விஷயம்தான். ஆனா அங்க சொல்லல கர்ம பிரகரணா இங்க கர்மனா விருத்தத்வா, ஏன் அப்படி அங்க உட்பட வெளியில வரணும்னு சொன்னா, இந்த வந்து கர்மாவுக்கு விரோதமானது. ஏன்னா இது சன்னியாசத்தோட சேர்ந்துருக்கு, தேவல சன்னியாச சந்தா அபிதா அமிர்தத்துவ சாதனாக. ஆகையால் இது மேல இதுக்கு மேல ஒரு பொருளாதார சாதனம் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தோற்றம். இன்னொரு தோற்றம் இந்த விஜய தோற்றம் மட்டும் இது எப்படின்னா, சாதாரணமா ஆரம்பம் ஒரு தொழில் வர பிரஜாபதி கூட தான் பிறக்கும் போது தனியாக இருக்கிறத விரும்பல, நாலு பேர் கூட இருக்கணும் அப்படின்னு சபை நல்வரேனு அப்படின்னு சொல்லி அதுல பிரச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே சதீகமா இருந்திருக்கிறவர் எல்லா தீபியத்தையும் விட்டுட்டு போகிறார். எந்த திவ்யம் வந்து அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக ஏற்பட்டுதோ அந்த திவ்யங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் போறாருன்னு சொன்னா, இதுக்கு மேல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து அவர்கிட்ட வந்தாச்சுங்கிறது தானே தெரியுது. அதனால யாஜ்ஞவல்க்யர் வந்து நான் இந்த கிருஹஸ்தாசிரமத்தை விட்டு மேல போறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் போறார். மேல போறதுன்னா அவர் சன்னியாசிரமம் வாங்கிட்டு வீட்டாட்சி ஆகிருக்கக்கூடிய ஆசிரம். அதுலேயும் என்ன தெரியுது, ஆத்ம ஜான பலா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பலம் ஆத்ம ஜான பலம். இந்த பலம் இருந்ததுன்னா விஜயம் ஒன்றும் வேண்டாம், அதுவே சந்தோஷம் இருக்கும். இது நிறைய தடவை சொல்லிருக்க. அந்த கூட பிரஜாபதிக்கு கூட பயம் வந்தது ஆத்ம ஜானத்தான நிவர்த்தியாச்சு அப்படின்னு சொன்னது. ஆனா அவை நைவரை நியமத்தப்பறம் ஆத்ம ஜானத்தை சொல்லலை, ஏன்னா அங்க திருஷ்டி கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது. அவர் ஆத்மரதியாக இருக்கும் அப்படின்னு விட்டுட்டு போறாரு. அப்ப இந்த ரத்தியோட அந்த ரத்தி வித்தியாசமா அதுல இதுன்னு தெரியுது இல்லையா. அதனால வேற எந்த சாதனமும் இல்லாமல் அப்பேற்பட்ட ரசத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த பிரம்மவித்யைதான் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இன்னும் ஒன்றும் ஒன்று சொல்லுறாங்க, எவ்வளவுலாம் சம்பவிக்குமோ எல்லாம் மாற்றிதான் இருக்கு. மைத்ரேயி வந்து முதல்ல அமிர்தத்துவம் கிடைக்குமா அப்படின்னா கேட்டா கிடைக்காது,
ரொம்ப பிரீதியான விஷயத்தை நீ வந்து கேட்கிறேன். யுத்தம் அப்படி இல்லைங்கிறது தெரியும், யுத்தம் அப்படி இல்லை, ஞானங்கிறது அவ்வளவு பிரீத்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தெரியுது. அது என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா, அந்த ஞானம் இந்த கர்மாவோட அவ்வளவு உயர்ந்தது, பிரியம்மாட்டே இயற்கை ஆகுவா நிதித்தா ஆகுவா அப்படின்னு சொல்றது சேர்ந்து, அந்த ஞானம் கர்மாவோட ரொம்ப உயர்ந்த பொருளாதார சாத்தம் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு லிங்கமாக இருக்கு. உயர்ந்ததாக இரவாச்சு சாமானியப்பட்டதை கூட சோத்திரம் பண்ணலாம். அதே சமயத்துல சோத்திரம் பண்றதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் கொஞ்சாகத்தான் இருக்கணுங்கிறது கூட நியமம் இல்லை. நிஜமான விஷயத்தை கூட சோத்திரம் பண்ணிடலாம். இப்போ நாம மனு பிராமணத்துல ஒரு ஆத்மஸ்வரூபம் சொன்னோமே, இந்த ஆத்மஸ்வரூபத்தை தான் அந்த அக்னி தேவதைகளுக்கு தர்மன் ஆகர்வனா அந்த மகருக்கு உபதேசித்தார். அதை வந்து மந்திரமே எடுத்து சொல்றது. இது வந்து அக்னி குமாரோட பார்த்து அவள் சோத்திரம் பண்ணக்கூடிய மந்திரம் இது. ஆனா எப்படி பேசுறதுன்னு கேட்டா, இது அக்னி குமாரத்திலே நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா அந்த உக்ரமான ஒரு காரணம் யாருக்கும் தெரியாது தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். நான் அதை வந்து வெளிப்படுத்தப்படும் என்னது உக்ரம் ஆவிஷ்கரணம் அப்படின்னு சொல்லணும். அதாவது தன்னுடைய தலையால உபதேசம் பண்ணாமல் அசுரத்தினுடைய தலையால அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த மகத்து உபதேசம் பண்ணும்படியாக நேர்ந்தது. அது நீங்க பண்ணனே ஒரு பெரிய உக்ரகர்மா அப்படிங்கிறத அந்த மந்திரம் சொல்றேன். அந்த கதையெல்லாம் நான் சொல்லிட்டேன் நிறைய. அப்ப இதை சொன்னா இது ஒரு சோத்திரம் சொல்லப்படாதேன்னு கேட்கிறேன். மகா மோசமான காரியம் பண்ணிட்டு சொல்லி எப்படி சோத்திரம் பண்றது, அவர் தலையை வெட்டிட்டு அப்படின்னு சொன்னது சோத்திரம் ஆகுமான்னு கேட்டார். இங்க இந்த மாதிரி சோத்திரம் பண்ற வழக்கம் வெறுப்புல இருக்கு, காரியம் பண்ணினாலும் கொஞ்சம் கூட ஒரு வேதாந்தம் படிக்காத சன்னியாசிகளை ஓநாய்களுக்கு காட்டு ஓநாய்களுக்கு ஆகாரமாக போட்டோம், எத்தனையோ பிரதிஜை எல்லாம் உல்லங்கனம் பண்ணினேன், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு சத்தியமே லோமாக நம்பியது நிறைய தப்பு பண்ணியாச்சு. ஆனா அத்தனை பண்ணினாலும் ஒரு சிக்கனோடு கூட எனக்கு ஒரு ஹானி ஏற்படல, அதனால ஒரு நஷ்டம் ஏற்படல அப்படின்னு அப்படின்னா இது எதனுடைய சாமர்த்தியம் அப்பேற்பட்ட தப்பான காரிய காரியம் கூட இங்கிட்ட ஒட்டாம போனது எதுனாலே, இந்த ஆத்ம ஞானத்தை அப்படின்னா ஆத்ம ஞானத்துக்கு அவ்வளவு சத்தியத்தையும் நினைச்சிட கூடாது. சத்தியத்தையும் ஒன்றும் சொல்ல வரல, ஆத்மாவு
பாவமும் கர்மாவுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறது வாஸ்தவமாச்சே. அதனால என்ன ஒட்ட வேணும்னா என்ன ஆகும், எப்படி ஒட்டும், நான் வந்து அந்த கர்மாவுக்கு கர்த்தாவா இருந்தா தானே அது என்ன பிடிக்கும். நான் கர்த்தத்துவமே இல்லாம இல்லாமல் கர்த்தத்துவ பாவமும் இல்லாமல் இருக்கும்போது அது வந்து அந்த கர்மாவும் ஆகாது, அந்த கர்மா என்ன பிடிக்குதாவும் ஆகாது. அதனால அந்த ஆத்ம தத்துவ ஞானம் ஆத்மாவை அப்படி வந்து ஆத்மாவுடைய உண்மையான பொருள்பட்டு அப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னதான நல்ல கர்மா பண்ணதுக்காக நீங்க வளர்ந்து நிற்கும்னா இந்த தப்பு பண்ணதுக்காக தெரிந்து போகும்னா கர்ம சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி இது வந்து நிந்தா பிரசம்சான் சொல்றது உண்டு, நிந்தாம் பிரசம்சாம் லௌகிக்காக மறந்தி பிரசம்சா ரூபாக நிந்தா லோகே பிரதிஷ்டா. இது வந்து சாமியில் எல்லாம் பிடிக்குமா, முதலா முதல் வாயிலா பார்த்தாக்க நிந்தையா போகணும், ஆனா அது பிரசந்தியா இருக்கும், பிரசந்த மாதிரி இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள நிந்தையா இருக்குன்னு ரெண்டாவது மந்திரமும் இதே மாதிரி சொல்றது. சதேத ரிஷி பிரச்சனை அனுபவிச்சது ரிஷின்னா இந்த மந்திரமே, அந்த அஸ்வினி குமாரால் பண்ணின காரியத்தை தெரியல, அந்த வேத மந்திரமே அதை எடுத்துக் கொள்றதுதான். ஆரம்பனாய அஸ்வினும் ரசிச்சே ஒவ்வொரு காலத்தை ஒரு மந்திரம் சொல்றது, அந்த அஸ்வத்துடைய ஒரு சிறப்பை அவருக்கு சொல்றது. மது பிரபோஜது ரிதாயம், ரிதாயம்ங்கிறது ரிதம்னா சத்தியம், சத்தியம்னா வாக்கு கொடுத்தது சத்தியம், வாக்கு கொடுத்தாங்கன்னா அதை வந்து மாறுறதில்லை அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து இதெல்லாம் ஒத்துண்டார். அந்த மகிழ்ச்சி இல்லாட்டா என்ன ஆகும் சொல்லுங்க, அந்த நிந்தை அதே வச்சுட்டாங்கன்னா மறுபடியும் வச்சா உயிர் வரும் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பிக்கை சொல்ல முடியாது. அதனால வந்து வராத ஒரு நாம வந்து சொல்றேன்னு சொல்லியாச்சு, அதனால உயிரை விட அந்த சத்தியத்துக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் கொடுத்து அவர் சொன்னா அப்படிங்கிறது இந்த மந்திரத்திற்கு விதாலும் நீயாகி சத்திய தர்ம பரிபாலனா குருதராஜ்யத்தையும் காட்டிலும் சத்தியத்தை பரிபாலனம் பண்றதுங்கிறது உயர்ந்தது அப்படிங்கிறத நம்பிக்கிறது. அது இன்னொரு இப்ப சொன்னது ரெண்டு முதல்ல வந்த ரெண்டு அத்தியாயத்திற்காக வந்த ரெண்டு மந்திரம் இந்த வேதாந்தத்துக்காக இதே விஷயம்தான், ஆனா இதை அதுக்கு சோதனம் பண்றதுக்காக கொண்டு போனதாக இருக்கு. அடுத்தது வேதாந்தம் இதம் மொழி தன்மது தர்ஷன் ஆதரவுனா அப்படின்னு அது நாளுக்கும் இதேதான், இதே வேற மது இல்லை, இதே மது தான் சொல்லி கொடுத்தேன் என்ன சொல்றது. புறச்சக்கரே திரிபதா புறச்சக்கரே சதுஷ்பதா புறத்தின் கூட்டுவா புறப்புருஷ ஆகிறது. இது வந்து அஸ்வினி குமாரால பத்தி சொல்றது இல்லை, இந்த அஸ்வினி குமாரால சொல்லி கொடுத்தார். என்னது இந்த விஷயம், சக்கரைனா கிருஷ்ணி பண்ணினதுன்னு விபதா ரெண்டு கால்களுக்கு இருக்கக்கூடிய குரங்கு சரீரத்தை புறம்னு சொல்றோம், குரங்களை கிருஷ்ணி பண்ணினது, நாலு கால உள்ள குரங்களை கிருஷ்ணி பண்ணினது, அதுவே கிருஷ்ணி பண்ணினது. அதுக்கப்புறம் அந்த யாருன்னா அந்த புருஷா, புருஷா சக்கரேன்னு அந்த புருஷன் தான் எந்த ஆத்மா மதுன்னு நாம சொல்றோமோ சொன்னோமோ அந்த மதுவான மது இந்த சரீரங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு அந்த சரீரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டு புருஷ ஆகும் பிரவேசம் பண்ணிட்டு அதனால இதுக்கு வந்து புருஷகான தேர்வு ஜீவாத்மான்னு நாம எதை சொல்லிட்டு இருக்கோமோ அது வாஸ்தவத்துல அந்த பரமாத்மா தான், அது சொல்றதுக்காக உபயோகப்படுறது.
அதனாலதான் உருகனானது. அதுக்கப்புறம் இன்னொன்று நல்லேன சிந்தன அனாவிரதம், நல்லேன சிந்தன அசம்வதம். அதாவது இப்ப சொல்லக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு உள்ள நுழைஞ்சிருக்கேன், இது எல்லாத்தையும் வியாபிக்கும் இருக்கு. அனாவிரதம்னா இதனால மறைக்கப்படாதது இல்லை, இதனால வியாபிக்கப்படாத வஸ்துவே கிடையாது. இது இல்லாத இடம் இல்லை, இதுதான் எல்லாம் ஒன்றர் பகிர்ச்சர்வம் வியாபிய நாராயணத்திலான்னு சொல்றது இதுதான். நல்லேன சிந்தன அனாவிரதம், அதே மாதிரி நல்லேன சிந்தன அகம் விரதம். ஆவிரதம்னு சொன்னா நம்ம மேலே சொல்றது, அம்ருதம்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது. அம்ருதம் ஆவிரதம் ரெண்டு சப்தத்தை நீங்க பார்த்தேன்னு வச்சுக்கேன், அம்ருதம்னா தான் மறையறதுன்னு அர்த்தம். தான் மறையறதுன்னா மறைக்கிறது வேற என்ன, வேற ஏதோ ஒரு வரைக்கிறது அதுக்குள்ள உள்ள கொடுத்து இது மறைஞ்சிருக்கு இது அம்ருதம். ஆவிரதம்னு சொன்னா அது வேற உள்ளுக்குள்ள இருக்கு, மேலேந்து ஏதோ வந்து மறைச்சு மறைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா அது ஆவிரதம்னு. அது என்ன ரெண்டு அனாவிரதம் ந அகம்ருதம், இதுலேருந்து என்ன இந்த ரெண்டு சப்தத்தார பற்றி என்ன தெரிவிக்கிறதுன்னு சொன்னா, உள்ளையும் எல்லாவற்றுக்கும் உள்ளையும் இதே இருந்துருக்கு வியாபிக்கின்றது, வெளியிலையும் அதுவே வியாபிக்கின்றது. இதுதான் வந்து அந்தரபதிச்ச தத்தர்வம் வியாபி நாராயணங்கிறது இந்த வருஷம். இதோ இதுக்கும் அந்த இந்தா வாக்கியத்தில் முதல் மந்திரம் வருதே அதுவும் சம்பந்தம், இந்த மனசுல வச்சுங்கிற அந்த வியாக்கியான மந்திரம் வாக்கியம் அப்படிங்கிற பதத்தை இந்தா வாக்கியம் ஆசாதனைங்கிற தாழ்வு இடத்துல பாத்துக்காரு வியாக்கியானம் பண்ண ஆசாதனம். இதுதான் எல்லா இதனால மறைக்கப்படாதது இல்லை, எல்லாத்தையும் இது வியாபிச்சிருக்குன்னா இதுதான் நியாயமா தெரியணும், வேற எதுவும் தெரியக்கூடாது. ஏன் இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இதனால அனாவிரதம் எதுவுமே இல்லை, இது எல்லாத்தையும் ஆவரணம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் ஒண்ணு தெரியணும், வேற எல்லாம் எதுவுமே செய்யப்படாதுன்னு கிடைக்கிறது. அது நமக்கு விபரீதமாக இருக்கு, இது தெரியாம பாக்கி தெரிஞ்சுட்டு இருக்கு. அதைத்தான் அவங்க மாற்றி சொன்னார். பண்ண வேண்டியது என்னன்னா இன்சா வாக்கியம், இந்த ஆத்மா இருக்கு இதுதான் ஈஸ்வர சந்திரத்தால் சொல்லப்படுறது, அதனால எல்லாத்தையும் மறைக்கணும், இதெல்லாம் அதுதான் எல்லாத்தையும் மறைச்சு வியாபிக்கின்றது அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு வந்துட்டார். ஆக இதுலேருந்து அங்கே கொண்டு போனாங்க. சில பேர் என்ன சொல்லுவானா, வாக்கியம்னா அவர் தான் எல்லாம் வாக்கம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அர்த்தத்தை ஏன் எடுத்துக்கிட்டேன்னு கேட்பார். இந்த விருதாரண்யத்துக்கும் அதுக்கும் ரெண்டும் ஒரே சாட்சியில வரக்கூடிய ஒன்று, அது மந்திரம் இப்ப சம்பிகையில வரக்கூடியது, இது பிராமணத்துல வரக்கூடியது, இது ரெண்டுக்கும் கற்பனை சம்பந்தம் பார்த்துதான் ஆச்சாரியார் அந்த மாதிரி இந்த வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரிதான் பண்ணியிருக்காங்க. இதுல இளம்பு தன்மது தட்சன் ஆகர்பணா என்னோ மாயாபி பொருளோ பயன்யதே மித்தாகி அத்தியஹரயச்சதாகதே அயம் வை ஹரயஃ அயம் வை ஜகத் சரத்ரான் பஹூஞ்ச அனந்தான் அது உள்ள பிரவேசம் பண்ணினாரே அதோடு தாராத்மியத்தை அடைந்தார். ஒவ்வொரு ரூபத்துக்கு தகுந்தாலும் அவர் பிரதி ரூபமாக ஆனார், மனுஷ சரீரத்துல நுழைந்து மனுஷனானார், தேவ சரீரத்துல நுழைந்து தேவனானார், மாடு சரீரத்துல மாடானார், யானை சரீரத்துல யானை ஆனார். இப்படியாக ரூபம் ரூபம் பிரதி ரூபோ பகூவம், இப்படிதான் அவர் இருக்காக ஆகணும். ரெண்டு வந்து தனியா உலகத்துல இருந்துடலாமா அப்படின்னு கேட்டா, அவர் தனியா இருந்துட்டா அவரை பார்க்க மாட்டார், சதத்திய ரூபம் பிரதிஜகனாக இப்பவே பார்க்கறது இல்லை, அவர் தனியாக எல்லாமே பார்க்கறது இல்லை, அவர் பிரவேசம் கூட பண்ணாம இருந்திருக்கா அவரை எப்படி யாரும் பார்க்க விஷயம் இல்லை. பிரதிஜகனாயன்னு சொன்னா நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு மார்க்கத்தை கொடுக்குறது, எங்க போய் நாம் பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, காட்ட குப்பியாக நமக்கு சேதனமே தெரியாத இடத்துல நம்ம பார்க்கறத விட
எந்த சைதன்யம் ஒரு இடத்துல ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோ அங்க அதை குறித்து அது பரமாத்மா ரூபம் தான் பாக்கிறதுக்கு வழிய காண்பிக்கு. அதனால கடத்திய ரூபம் பிரதிசக்தனாக அவர் உள்ள நுழைஞ்சு ஒவ்வொரு ரூபம் பிரதிரூபமாக இருக்கிறது என்னத்துக்காக கேட்டா அவருடைய சுரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அவர் இருக்கார். இவர் எப்படி மாறி போயிருக்கார் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். சைத்தன்யமா இருந்தாலும் மாயா அபிதி குருரூபகா இயற்கை நானாவிதமான ரூபங்களை கொண்டவராக ஆனால் இவரை கொடுத்து எழுக்கிறதுக்கு நிறைய அஸ்வங்கள் இருக்குன்னு சொன்னார். அரையகா அந்த அரையகா அஸ்வங்கள் என்னன்னா இந்திரியான அயான ஆகும். ஒவ்வொரு சரீரத்தையும் 10-11 இந்திரியங்கள் அஸ்வங்களாக இருந்து அங்கே இருக்கிறது. 10-12 சொல்லாம அனந்தம்னே இது சுருதி சொல்லுது. பகவானுக்கு அனந்தானிக்க ஒரே ஆத்மா தான். ஒவ்வொரு சரீரத்தையும் 10-10 இந்திரியங்கள் இருக்குன்னு சொன்னா எத்தனை இந்திரியங்கள்? அனந்தம் தச சகசிரம் அரையகா அபூர்வம் அபரம். பூர்வம்னா பிரம்மத்துக்கு பூர்வம் ஏதோ ஒண்ணு காரணம் இருந்ததோன்னு நினைக்க வேண்டாம். கிடையாது. பிரம்மத்திலேருந்து ஏதோ வந்திருக்கின்றது திருப்தி ஆனதாகவும் நினைக்க வேண்டாம். அபரம் அபரம்னா அப்புறமா வந்தது. அதுலேருந்து அப்புறமா வரக்கூடிய திருப்தி இருக்கே திருப்தி வரவில்லை என்பதாக மாறி மாறியதாக தெரிவித்திருக்கான். அனபரம் அனந்தரம் அவாக்கியம். வெளியிலே உள்ளேன்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு அவதி வேணுமோ ஒன்னை வச்சு சரீரம்னு ஒன்னை வச்சிருந்தோம்னா அதுக்கு வெளியிலே உள்ள அப்படின்னு பேசுவோம். உள்ளதும் கிடையாது வெளியில வெளியும் உள்ளேங்கிறது கிடையாது. அபாத்தியம் அயமாத்மா பிரம்மா சர்வா பூர்த்தி ஜனிதாரணம் இதுதான் ஆத்மஸ்வரூபம் உபதேசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்தியே வந்து இந்த வித்தியானது வம்ச பரம்பரையா எப்படி வந்தது அந்த குருதத்த பரம்பரையை எடுத்து சொல்றது அந்த வம்சம். ஆச்சாரியர் சொன்னார் அந்த வம்ச பிராமணங்கிறது ஜபத்துக்காக சில மந்திரங்கள் வந்து பிரம்ம வித்தியை வரத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கும். மற்றவரை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. முககோபரிஷத்துல பாக்கிறதுனா ஆரம்பத்திலேயே பிரம்மா தேவானாம் கலையின ஆரம்பித்து அவர் தன்னுடைய பிள்ளைகள் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு வம்சம் சொல்லி கொடுக்குறது. கீதையில வந்து இவம் இவத்ததை புரோக்தம் புரோக்தவானகம் அப்படியே யோகம் புரோக்தவானகம் அப்படியும் யுவத்வான் மனதேற்றாக அப்படின்னு சொல்றாரு. இந்த வம்ச கதனம் வந்து அந்த பிரம்மத்தியே தோற்றம் பண்றதுதான். நான் இப்ப சொல்லி கொடுத்ததுல எதுவுமே பாக்கி இல்லை பூர்ணமாக சொல்லி சொல்லி முடிச்சாச்சு அப்படிங்கிற தெரிவிக்கிறது இந்த வம்சம். ஆக இனிமே இந்த பிரம்ம வித்தியில ஏதோ பாக்கி இருக்க போல இருக்குன்னு நினைக்கவோ வேண்டாம். பூர்ணமா வந்தாச்சு. உடனே வம்ச கதனை என்ன சரி வம்ச கதனம் இருக்கேன் அதனால தோற்றம் மாத்திரம் இல்லை வாக்னாயாகவோ ஜபார்த்தத்தை ஆமனாயான்னு பார்த்துட்டேன். இந்த இங்க இந்த வம்ச பிராமணங்கிறது இருக்கு இது ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னாடி சொல்லலைன்னு சொன்னதே அந்த வம்சம் இல்லை. அது நாளும் சேர்த்து இந்த வம்ச பரம்பரை இதுக்கு மேல உள்ளது ஒவ்வொரு 2 அத்தியாயம் முடிஞ்சிருக்கும் ஒரு வம்ச பிராமணன்.